இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு அப்படிங்கிற அந்த வார்த்தை நம்ம உச்சரிக்கணும்ல, இனிமே அந்த பேரு மாறுபடலாம் அப்படின்னு செய்தி வெளியாயிருக்கு. இஸ்ரேல் நாட்டில் இருக்கக்கூடிய யூதர்களும் ஜியோனிஸ்டுகளும் பயங்கர எதிர்ப்பு குரலை நெதன்யாவுக்கு பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இதற்கான ஆதாரங்களோட இந்த வீடியோவில் பேச போகிறோம். ரெண்டாவது, இந்த ஐடிஎஃப் அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் பிணை கைதிகளாக ஹமாஸ் பிடிச்சிட்டு போனதாக ஒரு லிஸ்ட் வச்சுருக்காங்கல்ல, அதில் ஒரு நபர் ஒரு பெண்ணினுடைய உடலை கண்டெடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி நிறுவனம் செய்தியாக வெளியிட்டிருக்கு வீடியோ ஆதாரத்தோட. அந்த விவரங்கள் பற்றி பார்க்க போகிறோம். மூணாவது, கடந்த 48 மணி நேரமாக பேசப்படக்கூடிய ஒரு விடயம்ங்கிறது என்னென்னா, அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளேயே அந்த எம்ஆர்ஐ சென்டர் இருக்குல்ல, அந்த இடத்துக்குள்ள ஹமாஸினுடைய ஆயுதங்களும் லேப்டாப்பும் பறிமுதல் செய்யப்பட்டது அப்படின்னு இருவேறு செய்தி நிறுவனங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை இதில் பதிவு செஞ்சுருக்காங்க. இதில் ஹமாஸால் பிணை கைதியாக பிடித்து வைக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆயுதங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது ரிலேட்டடான ஒரு ஸ்கூப் நியூஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த மூன்று விடயங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் இருக்க போது. கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு நிறையா விஷயங்கள் தெரிய வரும். முடிஞ்ச அளவுக்கு இது உண்மையாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போது முதலாவதாக நெதன்யாகுவினுடைய ரிசைன் ரிலேட்டடான விஷயங்கள். ஏற்கனவே நம்ம பதிவு செஞ்சுருந்தோம், நெதன்யாகு அவர்களுடைய பதவிகாலம் ரொம்ப காலம் இருக்காது அப்படிங்கிற ஆய்வுகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருந்தது. அதில் எல்லா ஆய்வு முடிவுகளையுமே பிரசாத் சிக்னேச்சர் கொண்டு வந்து மக்கள்கிட்ட சேர்த்துருக்கு. அந்த அடிப்படையில் பார் ஐலண்ட் யூனிவர்சிட்டி நடத்தின ஆய்வு பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். 4% கூட நெதன்யாவுக்கான சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த போரில் கிடையாது, இஸ்ரேல் மக்களே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கங்கிறத பதிவு செஞ்சுருந்தோம். இப்போ புதிதாக இந்த ஆய்வு முடிவுகளை கையில் வச்சுக்கிட்டு இந்த நெதன்யாகுவினுடைய வலதுசாரி கட்சிகள் இருக்கு இல்லையா, லிக்விட் அப்படிங்கிற அந்த கட்சி, இன்னொரு பக்கம் லேபிட் அப்படிங்கிற கட்சி, இந்த லேபிட் அப்படிங்கிற கட்சி தான் எதிர்கட்சி. இந்த எதிர்கட்சியினுடைய முக்கியமான ஒரு நபர் தான் யார் அப்படிங்கிற நபர். இந்த யார் அப்படிங்கிற நபர் வந்து நெதன்யாகு மேலே கடுமையான விமர்சனங்களை தொடர்ந்து பதிவு செஞ்சவண்ணமாக இருக்கார். ரீசெண்டாக நடத்தின சர்வேல 505 பேர் வந்து ஓட்டு போட்டாங்க, முக்கியமான நபர்கள். அவங்களில் யாருடைய வாக்குகளுமே நெதன்யாகுக்கு கிடையவே கிடையாது, நெதன்யாகு இந்த போரில் தோற்று போய்விட்டார், அக்டோபர் 7 தேதியே நெதன்யாகு தோற்று போய்விட்டார், அவரை பதவியிலிருந்து இறக்க வேண்டும் அப்படிங்கிற குரலை பதிவு செஞ்சுருக்கார். அது மட்டும் கிடையாது, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது ஒரு ஆள் பிரதமராக சீட்டில் வந்து உட்காருங்க, கண்டிப்பாக நெதன்யாகு அந்த சீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப காட்டமாக பதிவு செஞ்சுருக்கார். அப்போது பார்லிமெண்ட்டில் மசோதா தாக்கல் பண்ணி அதை நிறைவேற்றினாங்க, எல்லாரும் எதிர்கட்சிகள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நெதன்யாவுக்கு அனைத்து விதமான அதிகாரங்களும் கொடுக்கப்படும்னு சொன்னாங்க, யூதர்கள் சப்போர்ட் பண்ணாங்கன்னெலாம் ஆரம்ப கட்டத்தில் ஒரு செய்தி வந்ததே அப்படின்னு கேட்டால், 4 வாரங்களை கடந்ததால் இன்ன வரைக்கும் இஸ்ரேலால் ஒரு ஹமாஸினுடைய சுரங்கத்தை கூட கண்டுபிடிக்க முடியலைங்கிறது தான் உலகம் அறிந்த உண்மை. இப்படி இருக்கும்போது இந்த போரில் நாங்கள் பார்லிமெண்ட்டை பிடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு செய்தி, ஹமாஸுடைய ஹெட் குவார்ட்டர்ஸை பிடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு செய்தி, சுரங்கங்களை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு செய்தி, மாறாக அது எல்லாமே தண்ணி தொட்டி, கழிவு நீர் தொட்டி. இப்படி இஸ்ரேல் அடுக்கி இருக்கக்கூடிய பொய்களை உலக நாடுகளும் சமூக ஊடகங்களும் பெரிய அளவில் கிண்டல் பண்ணக்கூடிய அளவுக்கான மொசாட் அப்படின்லாம் சொன்னீங்க, இவ்வளவு தூரம் மொக்கத்தனமான வீடியோக்களையும் ஆதாரங்களையும் காட்டுறீங்களே அப்படின்னு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆராய்ச்சியாளர்களும் வரலாற்று ஆய்வாளர்கள்லேருந்து அரசியல் விமர்சகர்கள் வரைக்கும் செய்தி ஊடகங்கள் கூட இஸ்ரேல் வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த புகைப்படங்களுக்கும் இந்த வீடியோக்களுக்கும் ஆதாரம் என்ன அப்படிங்கிற கேள்வியை கேட்கும்போது, ஐடிஎஃப் தாம் போட்ட வீடியோக்களை டெலிட் பண்ணுறது, போட்ட வீடியோக்களை மறுபடியும் மாடிஃபை பண்ணி அதை டெலிட் பண்ணிட்டு புதிய வீடியோக்களை வெளியிடுறது, இப்படி தொடர்ந்து தங்களுடைய தவறுகளை வெளிப்படையாக இஸ்ரேலே ஒத்துக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதற்கு தலைவராக இருக்கக்கூடிய நெதன்யாகு ஏன் பதவி விலகக்கூடாது அப்படிங்கிறது தான், 4 வாரங்களுக்கு பிறகும் இந்த தோல்வி அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி இந்த யயிர் அப்படிங்கிற நபர் பேசியிருக்கார்.
ஒரே ஒரு விஷயம் இந்த இடத்துல நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். இந்த போர் அக்டோபர் 7ங்கிறது அடையாளத்துக்காக ஹமாஸ் நடத்திய போர், தொடங்கிய போர். அதற்கு பிறகு ஹமாஸ் பெரிய அளவில் அட்டாக் பண்ணலை, தரைவழி தாக்குதலில் மட்டும்தான் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை வச்சு அட்டாக் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஏர் ஸ்ட்ரைக்லாம் பெரிய அளவில் நடந்துக்கிட்டு இருக்கிறது எந்த இடத்துல அப்படின்னா, ஒன்று ஹவுதி கிளர்ச்சியாளர்கள், அதற்கு பிறகு வந்து ஹிஸ்புல்லா, இவங்க தான் வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிரியாவிலேருந்து நடக்கக்கூடிய அட்டாக், ஈரானில் இருந்து கூட இவருடைய தெஹ்ரானில் வந்து ஹமாஸுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஹனியேவும் ஈரானுடைய பெரிய தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு 12 காலமாக வந்து ஈரானுடைய மக்களுக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய அயதுல்லா அலி காமினி அப்படிங்கிறவங்களும் நேரடியாக சந்திச்சு, இனிமேல் ஈரான் வந்து ஹமாஸுக்கு நேரடியாக இந்த போரில் நாங்கள் ஈடுபட மாட்டோங்கிற வார்த்தையவே ஹமாஸினுடைய தலைவருக்கே பதிவு செஞ்சதா நியூஸ் வெளியாயிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு விஷயம் மட்டும் இந்த இடத்துல நமக்கு தெளிவாக தெரியுது. 2018 இருந்தே தொடர்ந்து இஸ்ரேல் இராணுவம் இந்த பாலஸ்தீனியர்கள் மீது தொடர் தாக்குதலை நடத்திக்கிட்டே தான் இருந்தது. இந்த அலெக்சா மசூதி இருக்குல்ல, அதுக்குள்ளே செருப்பு போட்டுட்டு போனதற்கு பிறகு பெரிய கோபத்துக்கு ஆளானாங்க இஸ்ரேல். ஆனால் அதுக்கு முன்னாடியே உள்ள வீடு பூந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள லிஸ்ட் அவுட் பண்ணுறது, பாலஸ்தீனியர்களை தொடர்ந்து ஏர் ஸ்ட்ரைக் நடத்திக்கிட்டே இருக்கிறது. அவங்களுடைய வீடுகள்லாம் இப்போ தான் வந்து 40% மேலே வீடுகள் வந்து அழிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு செய்திகள் வெளியாகுது. ஆனால் 2018 இருந்தே இஸ்ரேல் வந்து அவங்க மேலே தொடர் தாக்குதலை நடத்திக்கிட்டே தான் இருந்துகிட்டே இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட பீல வரைக்கும் அது வரைக்கும் செய்திகள்லாம் பெரிய அளவில் வெளியாகலை. ஏர் ஸ்ட்ரைக் நடத்துனாங்க, ஏர் ஸ்ட்ரைக் நடத்துனா அங்கங்கே ஒரு செய்தி. ஆனால் உலகத்தினுடைய பார்வையை ஹமாஸ் வந்து ஒரு 5000 வெடிகுண்டுகள் ஒரே நேரத்தில் வந்து இஸ்ரேல் இராணுவத்தின் மீது ஒரு அட்டாக் நடத்தி அந்த அயன் டோம் அப்படிங்கிறதே தோத்து போச்சு, மொசாட் தோத்து போச்சு அப்படிங்கிற ஒரு பெரிய அடையாளத்தை பதிவு செய்த பிறகுதான் ஹமாஸ்னா யாரு அப்படிங்கிறது இந்த உலகம் திரும்பி பார்த்துச்சு. இஸ்ரேல்னா யாரு அப்படிங்கிற அடையாளம் இன்னைக்கு மாறி போய் நிற்கிது. மொசாட்டினுடைய தோல்வியாகட்டும், இஸ்ரேலுடைய தோல்வியாகட்டும், இது எல்லாத்தையுமே பிரதிபலிக்கக்கூடிய சின்னமாக தான் அக்டோபர் 7 அப்படிங்கிற அந்த நாள் இருக்கிறதா. இவ்வளவு காலம் 50க்கும் மேற்பட்ட வீடியோக்களை பிரசாத் சிக்னேச்சர் வெளியிட்டிருக்கு. இதன் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கிறது இந்த போர் அக்டோபர் 7 அன்னைக்கு அடையாளத்தின் காரணமாக நடத்தப்பட்டது. 2018 இருந்தே இஸ்ரேல் மட்டும் தனியாக பாலஸ்தீன மக்கள் மீது தொடர்ந்து கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலமாக அந்த மக்கள் மீது தாக்குதலை நடத்திக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த போராளி குழு ஹமாஸ் ஒரே நாளில் ஒரு அட்டாக் நடத்தி ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பார்வையும் பாலஸ்தீன மக்கள் மீதும் ஹமாஸின் மீதும் திருப்பி இருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. இப்போ இந்த IDF-னுடைய ஸ்போக் பர்சன் டேனியல் ஹிகானி, இவருக்கு தான் அதிகமான அளவில் வாக்குகள் சேர்ந்திருக்கு, 73.7%. இவர் தான் இஸ்ரேலுடைய அடுத்த பிரதமராகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த செய்தியை வெளியிட்டது அப்படின்னு பார்க்கும்போது சேனல் 12 அப்படிங்கிற இஸ்ரேலிய செய்தி நிறுவனம் தான் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கு. ரஷ்யா தொடர்ந்து ஆயுதங்களை செக் பண்ணுறதும், நியூக்ளியர் வெப்பன்ஸை செக் பண்ணுறதும், ஹைபர்சோனிக் மிசைலை செக் பண்ணுறதும், ஏகப்பட்ட விஷயங்களை ரஷ்யா வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு. ரஷ்யாவினுடைய வாக்னர் படை இந்த போருக்கு அனுப்பப்படலாம். எப்போ இந்த ரஷ்யாவினுடைய பிணை கைதிகள் வந்து ஹமாஸால் பிடித்து வைக்கப்பட்டிருக்காங்கல்ல, அவங்களில் சில பேரை விடுவிக்கும் போது கண்டிப்பாக ரஷ்யாவினுடைய வாக்னர் படை ஹமாஸுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து உள்ளே என்றாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது கூடிய விரைவில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜி ஜின்பிங்கினுடைய முடிவு என்ன அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. சத்தமே இல்லாமல் வணிகம் செய்கிறத மட்டும் அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அரபு நாடுகளும் இதே முயற்சியில் தான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. இவங்க எல்லாருமே ஹமாஸினுடைய அந்த செயல்பாடையும் சரி, பாலஸ்தீன மக்களுடைய அழிவு அப்படிங்கிறது எல்லாமே ஐநாவினுடைய தலையில் போய் விழ வேண்டும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்குறாங்க. ஐக்கிய நாடுகள் சபையும் சர்வதேச நீதிமன்றங்களும் இதில் தலையிட்டால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் அப்படிங்கிறத அரபு நாடுகளும் இந்த சீனா ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள்லாம் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் சத்தமே இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறதும் அரசியல் பார்வையாளர்கள் முன்வைக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. இதெல்லாத்தையும் தாண்டி வெஸ்ட் பேங்க் சைடில் இருக்கக்கூடிய மருத்துவமனை குள்ளே நுழைஞ்ச IDF கைகளை உயர்த்திக்கிட்டே மருத்துவர்களை வெளியில் போக சொல்லக்கூடிய காட்சிகள் வெளியாயிருக்கு. அங்கே மருத்துவமனையில் நோயாளிகளாக இருக்கக்கூடியவங்களையும்
அங்கே அடைக்கலம் தேடி, மருத்துவமனை மீது போனால் அட்டாக் பண்ண மாட்டாங்கன்னு அடைக்கலம் தேடி போன மக்களையும் அந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்தி வெளியில் போக சொல்கிறாங்க ஐடிஎஃப். அப்படி போகும்போது அவங்களுடைய இரு கைகளையும் மேலே உயர்த்திக்கிட்டே வெளியில் போங்க அப்படிங்கிறாங்க. இப்படி ஒரு காட்சிகள் வந்து வெஸ்ட் பேங்க் சைடில் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே 60% நிலம்ங்கிறது இஸ்ரேலுக்கு அங்கே தாரை வார்க்கப்பட்டது. ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியாக சொல்லப்படக்கூடிய வெஸ்ட் பேங்கில் தொடர்ந்து அநியாயங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அதை தட்டி கேட்பார் யாரும் இல்லை அப்படிங்கிறது தான் கடைசி இருக்கக்கூடிய தகவல். ஐடிஎஃப்னுடைய ஸ்போக் பர்சன் லெப்டினன்ட் கர்னல் ஜொனாதன் கான்ஃபியூஸ் இவரை பற்றின பேச்சு தான் இன்றைக்கி வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குது. ஒரு பெரிய டைரக்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இவருக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. எப்படி இவருக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்படின்னா, கேஜிஎஃப் படத்தில் வந்து ஒரு டயலாக் ஒன்று இருக்கும், கல்லாஷ் நிக்காவ் அப்படிங்கிற வார்த்தை. அந்த துப்பாக்கிகளெல்லாம் இவர் தான் காட்சிப்படுத்தினார். எனக்கு தெரிஞ்சு கேஜிஎஃப் படத்திற்கு பிறகு ஒரு இஸ்ரேலிய சிறந்த டைரக்டர்னா ஒரு மிலிட்ரி மேன் வர்றதுக்கான பிரகாசமான வாய்ப்பு இவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இவர் வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகள், எடிட் செய்யாத காட்சிகளை இவர் அப்படியே வெளியிடுறேன்னு இவர் வெளியிட்ட வீடியோ, அதில் வந்து அந்த லேப்டாப்பை காட்சிப்படுத்தக்கூடிய விதம், அதில் வந்து இருக்கக்கூடிய முக்கியமான விடயங்கள்லாம் இஸ்ரேலுக்கு நெகட்டிவ் இமேஜை க்ரியேட் பண்ணதுனால அந்த வீடியோவை உடனே டெலீட் செய்தது ஐடிஎஃப். அதற்கு பிறகு மறுபடியும் ஒரு வீடியோவை அப்லோட் செய்தது. அதில் அவங்க ஏற்கனவே காட்டப்பட்ட லேப்டாப்களுடைய எண்ணிக்கையை குறைச்சி புதிய வீடியோ ஒன்று காமிச்சிருந்தாங்க. இதையும் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் விமர்சனம் பண்ணக்கூடிய நிகழ்வுகளும் சேட்டலைட் சேனல்களும் இந்த விமர்சனங்களை தொடர்ந்து இஸ்ரேலை பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. மெடிக்கல் சென்டருக்குள்ள அந்த லேப்டாப்கள், இந்த கலாஸ்னிகா உள்ளிட்ட காட்சிகள் எல்லாம் பார்க்கறதுக்கு பிபிசியினுடைய ரிப்போர்ட்டரை வந்து நேரடியாக உள்ளே கூட்டு போய் காமிச்ச நிகழ்வுகளும் அரங்கேறிச்சு. அதற்கு முன்னாடியே வந்து ஐடிஎஃப்னுடைய வீடியோவும் வெளியாச்சு. இந்த ஐடிஎஃப் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த இரண்டாவதாக பதிவு செஞ்ச வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு நபருடைய ஃபோட்டோவை அந்த லேப்டாப்பில் காமிச்சாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிபிசி ரிப்போர்ட்டர் உள்ளே போய் காட்சிப்படுத்துனாங்கல்ல, அதை பற்றி பேசிடலாம். அவங்கள அந்த ஐடிஎஃப்னுடைய வீரர் ஒருத்தரை உள்ளே கூட்டு போகிறாரு. அந்த பிபிசியினுடைய செய்தியாளர் என்ன பார்க்குறாங்களோ அதை அப்படியே சொல்கிறாங்க. அதை கேமராமேன் அப்படியே விஷுவலாக எடுக்கிறாரு. அப்போது அந்த லேப்டாப்புக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்த ஐடிஎஃப் பிபிசிக்கிட்ட சொல்லலை. பட் அங்கிருந்த துப்பாக்கிகளையும் அங்கிருந்த புத்தகங்களையும் துண்டு பிரசுரங்களையும் காட்டுறாங்க. அந்த துண்டு பிரசுரங்கள் ஹமாஸினுடைய இராணுவ பிரிவான ஐசிடைன் அல் ஜான் பிரிகேட்ஸ் அப்படிங்கிற அந்த மாதிரியான துண்டு பிரசுரங்கள்லாம் வந்து இருந்தது. அதோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய இராணுவ ஆணை அப்படிங்கிற அந்த துண்டு பிரசுரங்களையும் பிபிசி காட்சிப்படுத்துகிறாங்க. இது பிபிசி வெளியிட்ட அல் ஷிஃபா ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே இருக்கக்கூடிய எம்ஆர்ஐ ஸ்கேன் சென்டருக்குள்ளே நுழைஞ்சு தான் இந்த வீடியோக்கள் பதிவு செய்யப்படுது. அதற்கு முன்னதாக இஸ்ரேலிய இராணுவம் ஐடிஎஃப் இருக்காங்கல்ல, அவங்க அல் ஷிஃபா ஹாஸ்பிட்டலுக்கு மெடிசன் கொடுக்குறாங்களாம். எப்படி இது வரைக்கும் இந்த போர் நடந்த 42 நாட்களில் ஏதாவது ஒரு இடத்துல ஐடிஎஃப் மக்களுக்கு போய் உதவி செஞ்சதா ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டால் எந்த இடத்துலையும் இல்லை. ஏன்னா அவங்க ஹமாஸோட போர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போர் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு மருத்துவமனையை தொடர்ந்து சுற்றி 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 தாக்குதல் நடத்தினதும் அவங்க தான். மருத்துவமனைக்குள்ளேயும் தாக்குதல் நடத்தினதும் அவங்க தான். மருத்துவமனைக்கு உள்ளேயே போய் 30 மேற்பட்ட பொதுமக்களை வெளியில் கூட்டு வந்து அவங்கள நிர்வாணப்படுத்தினதும் இதே ஐடிஎஃப் தான். இப்படி ஏகப்பட்ட விஷயங்களையும் அதே ஹாஸ்பிட்டலுக்குள்ள அட்டாக் நடத்திய நிகழ்வுகளும் ஐடிஎஃப் தான் செஞ்சது. இப்போது மக்களை வெளியேற சொல்வதற்கான எல்லா வேலைகளையுமே தன்னுடைய ஆக்ஷன் மூலியமாக செஞ்சுக்கிட்டு இருந்த ஐடிஎஃப் அடுத்த கட்டமாக என்ன செஞ்சாங்கன்னா, எய்டு கொடுக்குற மாதிரி மெடிசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸஸ் நிறையா 40 மேற்பட்ட பாக்ஸஸை உள்ள ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தூக்கிட்டு போனாங்க. இதை ஒரு குரூப் செஞ்சாங்க. இந்த தூக்கிட்டு போனதற்கு பிறகு கிட்டத்தட்ட வந்து 1 மணி நேரத்தில் இருந்து 5 மணி நேரத்துக்குள்ள இந்த லெப்டினன்ட் கர்னல் ஜனாதன் கான்ட்ரியஸ் அவருடைய வீடியோ தான் வெளியாச்சு. அந்த வீடியோவில் தான் இந்த லேப்டாப்பு, கலாஸ்னிகோவ் உள்ளிட்ட ஆயுதங்கள், ஜாக்கெட்ஸ், புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்ஸு, இது எல்லா ஹமாஸ் பயன்படுத்தியதாக சொல்லப்படக்கூடிய ஷூஸு, அது எல்லாமே அப்படியே காட்சிப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையும் காட்சிப்படுத்தி வெளியிட்டாங்க. அதுலேயும் சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதையும் டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் வீடியோ பதிவு செஞ்சாங்க. இப்படி இந்த ரெண்டு நிகழ்வையுமே நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போது அந்த மெடிசனுக்குள்ளே வந்து ஹமாஸ் பயன்படுத்தியதாக
ஐடிஎஃப் சொல்லக்கூடிய பொருட்கள் இருந்ததா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. அப்போ உள்ளே கொண்டு போய் வச்சதே இஸ்ரேல் தானா அப்படிங்கிற கேள்விகளுக்குள்ளேயும் நம்ம ஆய்வு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. வச்சதும் நாங்கள், வீடியோ எடுத்ததும் நாங்கள், வீடியோ எடுத்ததை ஒழுங்காக எடுக்காததும் நாங்கள், அதே வீடியோவை டெலிட் பண்ணதும் நாங்கள், டெலிட் பண்ணதுக்கு பிறகு மறுபடியும் எடிட் செய்த வீடியோவை வெளியிட்டதும் நாங்கள். ஒரு படம் ரிலீஸ் பண்ணும்போது முக்கியமாக டைரக்டர் அவர்களே ஒரே ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும், ஒரு படத்தை ஒரு தடவை தான் ரிலீஸ் பண்ண முடியும், அதுக்குள்ளே போய் எடிட் பண்ணோம் அப்படின்னா மக்கள் வந்து அந்த படத்தை வந்து பெரிய லெவலில் ரசிக்க மாட்டாங்க. ஸோ இந்த விஷயத்தை இஸ்ரேலுடைய அந்த டைரக்டர் லெஃப்டினன்ட் கர்னல் ஜொனாதன் அப்படிங்கிற நபருக்கு நம்ம சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களும், அது மட்டும் கிடையாது, மில்லர் அப்படிங்கிற நபர் யாருன்னா அமெரிக்காவினுடைய ஸ்போக் பர்சன், அவர் என்ன சொல்கிறாரு, ஹமாஸ் வந்து மருத்துவமனைக்குள்ள ஆயுதங்கள் இருக்கிறதா எங்களுக்கு எந்த தகவலும் கிடைக்கவே இல்லை அப்படிங்கிறத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. இதை சொன்னது யார், அமெரிக்காவினுடைய ஸ்போக் பர்சன். ஹமாஸ் ஆயுதம் கிடைத்துள்ளதாக வந்த தகவலை நாங்கள் இதுவரை கிடைத்துள்ளது அப்படின்னு எந்த விதமான செய்தியும் நாங்கள் கொடுக்கல அப்படிங்கிறது தான் மில்லருடைய ஸ்டேட்மெண்ட்டு. அதே நேரத்தில் அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டலில் ஹமாஸினுடைய ஸ்போக் பர்சன் உசாமா ஹமாட் அப்படிங்கிற நபர் பொய், எங்கே எங்களுடைய கட்டளை மையம் அங்கே இருக்குன்னு சொல்கிறதே பொய்யான விஷயம்ங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காரு. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இந்த அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டலுடைய வேர்ல்டுக்கான டோட்டலாக உலக விவகாரங்களுக்கான அந்த கவுன்சிலுடைய ஊழியர் ஒருத்தர் உமர் ரஹ்மான் அப்படிங்கிற ஒரு நபர், இவங்க நடத்தக்கூடிய இந்த ஆய்வுகள்லாம் இருக்கு இல்லையா, இவங்க பண்ணியிருக்காங்க, இவங்க வீடியோலாம் வெளியிட்டிருக்காங்க, இதை ரிலேட்டடாக ஒரு கிரிட்டிசிசம் பண்ணியிருக்காரு. ஹமாஸ் இருந்த சரியான ஆதாரங்களை இஸ்ரேல் வெளியிட தவறிவிட்டது அப்படிங்கிற வார்த்தைகளை பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த நிகழ்வுகளெலாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய கத்தாருடைய செய்தி நிறுவனமாக இருக்கக்கூடிய அல் ஜசீரா இந்த உலக விவகார கவுன்சில் ஊழியர்கிட்ட இந்த பேட்டி எடுத்து வெளியிட்டாங்க. தொடர்ந்து வந்து இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரி மெகிடிஸ் அப்படிங்கிற அந்த இராணுவ வீரர், அவங்க வீராங்கனை, அவங்க யாருனா இஸ்ரேலுடைய இராணுவ வீராங்கனை. அந்த இஸ்ரேலுடைய இராணுவ வீராங்கனை அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி ஹமாஸால் பிடியிலிருந்து இஸ்ரேலுடைய தரைவழி தாக்குதலில் இருந்து மீட்கப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. அதாவது ஹமாஸுடைய பிடியில் அந்த ஒரி மெகடிஸ் அப்படிங்கிற இராணுவ வீராங்கனை இருந்தாங்கன்னு சொல்லி இஸ்ரேல் மீட்டதா செய்தி. ஏன்னா ஒரு பிணைக்கைதியை கூட மீட்க முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நெதன்யாகு அவர்கள் இந்த ஐடியாவை பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஒரிடி மெகடிஸ் வந்து அவங்க மீட்டாங்கல்ல, அவங்கள மீட்ட உடனேயே என்ன பண்ணாங்கன்னா, டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் ஒரு செய்தி வெளியிட்டுறாங்க, ஹமாஸ் வந்து இந்த ஒரிடி மெகடிஸ் எங்களுடைய பணைய கைதியே கிடையாது, அவங்க வேற யாரோ வந்து அவங்கள கடத்திட்டு போயிருக்கலாம், வேற யாரோ அவங்கள மறுபடியும் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம், எங்களுக்கும் ஒரிடி மெகதீஸ் அப்படிங்கிற அந்த இராணுவ வீராங்கனைக்கும் சம்மந்தமே இல்லை, நாங்கள் அவங்கள கடத்தவே இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருந்தாங்க. இதை சொன்னது யாருன்னா, ஹமாஸுடைய செய்தி தொடர்பாளர் அபு உபைடா அப்படிங்கிறவர். அவர் செய்தி வெளியிட்டதை நம்ம சொல்லலை, டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் அப்படிங்கிற நாளிதழில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இந்த காட்சிகள் மூலமாக நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். இது எல்லாமே நம்ம கிட்ட கிடச்சிருக்கக்கூடிய ப்ரூஃபின் அடிப்படையில் தான் பேசுகிறோம். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, அப்போது அந்த வீராங்கனையை ரிலீஸ் பண்ணாங்கல்ல அக்டோபர் 30ஆம் தேதி, அக்டோபர் 7ஆம் தேதி கடத்துனாங்க, அக்டோபர் வந்து 30ஆம் தேதி வந்து ஹமாஸால் பிடித்து வைக்கப்படாத ஒருத்தவங்க வந்து ரிலீஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி இஸ்ரேலே வெளியிடுது. அதை ஹமாஸ் வந்து நாங்கள் பிடிச்சே அவங்கள வைக்கல, அவங்க யார்கிட்ட இருந்து மாட்டிக்கிட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியாதுங்கிறத ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செஞ்சுட்டாங்க. இதே இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அவங்களுடைய குடும்பம்லாம் கொண்டாடிச்சு, அம்மா வந்துட்டியாம்மா அப்படிங்கிற மாதிரி கொண்டாடிச்சு. இப்போது அந்த பொண்ணு இருக்காங்கல்ல இராணுவ வீராங்கனை, அவங்களுடைய ஃபோட்டோவை அந்த டைரக்டர், யார் நம்ம டைரக்டர் ஜனாதன் இருக்கார் இல்லையா இஸ்ரேலுடைய அந்த இராணுவ வீரர், அவர் அந்த லேப்டாப்டினுடைய பேக்ட்ராப்பில் வந்து வச்சு காட்டுறார், இவங்க பாருங்கள் இவங்க தான் வந்து ஹமாஸால் பிடிக்கப்பட்டவங்க அப்படின்னு. அவருக்கு செய்தி போய் சேரவே இல்லை. என்ன பிரச்சனைனா, அவருக்கு சரியாக வந்து ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணி எப்போ டைரக்டரை நீ காட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா சரியான நபர்கள்லாம் காட்டணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த லேடியினுடைய ஃபோட்டோவையே வச்சுருக்காரு பேக்ட்ராப்பில், அந்த லேப்டாப்போட நம்மளோட இமேஜ்லாம் போல், வால்பேப்பர்லாம் இமேஜ்லாம் போல், அதில் இந்த ஒரி மேக்னிஸ்டருடைய ஃபோட்டோவே வச்சுருக்காரு. அதை எல்லாருமே காட்சிப்படுத்தி இன்றைக்கி சமூக ஊடகங்களில் கிண்டலும் கேலியும் பண்ணக்கூடிய நிகழ்வுகள் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. எப்பா அவங்க ஹமாஸாலேயே பிடித்து வைக்கப்படாத ஒரு நபரை
நீங்கள் வந்து ஹமாஸ் இங்கே தான் இருந்தாங்க அப்படின்னு ப்ரூஃப் வேற கொடுக்குறீங்க. அந்த ப்ரூஃபையாவது ஒழுங்காக கொடுத்தீங்கன்னு கேட்டால், ஹமாஸால் பிடித்து வைக்கப்படாத ஒரு நபருடைய ஃபோட்டோவை வந்து அவங்க வச்சுருக்கக்கூடிய லேப்டாப்பில் எது ஐடிஎஃப் கொண்டு வந்து வச்சாங்களே இங்கே அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டலுடைய எம்ஆர்ஐ ஸ்கேன் சென்டரில், அவங்க வச்ச அந்த லேப்டாப்லையாவது அவங்களுடைய பிணை கைதிகளுடைய ஃபோட்டோ யாராவது வந்து அந்த 240 பேருடைய ஃபோட்டோவை காமிச்சிருக்கலாம். ஆனால் ஹமாஸால் பிடித்து வைக்கப்படாத ஒரு நபராக இருக்கக்கூடிய இந்த ஒரி மேகடீசனுடைய ஃபோட்டோவை அந்த பேக்ட்ராப்பில் வச்சு காமிச்சது இன்னும் சமூக ஊடகங்களில் கிரிட்டிசைஸ் ஆயிடுச்சு. இது எல்லாமே இந்த சமூக ஊடகங்களில் தொடர்ந்து பேசுபொருளாக இருக்குது. இந்த விவகாரமும் பெரிய அளவில் இஸ்ரேலுக்கு ஒரு நெகட்டிவ் இமேஜை உலக அரங்கில் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஐநாவிலையும் வந்து மால்டோ அந்த நாட்டால் வந்து கொடுத்த அந்த தீர்மானமும் நிறைவேறிடுச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் போர் நிறுத்தத்திற்கான வாய்ப்பு, நெதன்யாகு பதவி விலகுவதற்கான வாய்ப்பு, இஸ்ரேல் அடுக்கி இருக்கக்கூடிய பொய்கள்லாம் வந்து கட்டவிழ்த்து விடக்கூடிய பொய்கள்ங்கிறது அண்ட புழுகு ஆகாச புழுகுங்கிறது மாதிரியான ப்ரூஃப் எல்லாமே உலகத்தினுடைய எல்லா நாடுகளுமே செய்திகளாக வெளியிட்டுட்டாங்க. ஸோ இஸ்ரேல் வந்து கிட்டத்தட்ட 99% தோற்று போச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் 240 பேரை பிடிச்சிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி, 239 சொல்கிறாங்க, 240 அப்படிங்கிற கணக்கு சொல்கிறாங்க. அதில் ஒரு ஹமாஸால் பிடித்து வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுடைய ஃபோட்டோ ஐடிஎஃப் வெளியிட்டிருக்காங்க. இது ஸ்கை நியூஸில் வெளியாகிருக்கு. அந்த பொண்ணு வந்து இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தி. அந்த செய்தி வந்து அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் தான் அந்த பிணை கைதியினுடைய உடல் வந்து எங்களுக்கு கிடச்சது அப்படின்னு ஐடிஎஃப் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி. அந்த உடலை வந்து புதைக்கக்கூடிய காட்சிகள் வந்து அப்படியே ஸ்கை நியூஸில் வந்து காமிச்சிருந்தாங்க. அதையும் வந்து இந்த ஃபோட்டோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதுக்கு வந்து ஹமாஸ் சைட்லேருந்து இன்னும் எதுவும் ரிப்ளை வந்து கிடைக்கல. இது வரைக்கும் கிடைச்ச அப்டேட்டை உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது உண்மையான செய்திகளை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். நிறைய ஆதாரங்களை திரட்டுறதுக்கு லேட் ஆகுது, எல்லா சைட்லையும் வந்து செக் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற ஒரு டைம் வேணுங்கிறதுனால தான் இந்த டைம் ஃப்ரேம் எடுத்துக்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ தொடர்ந்து பிரசாத் சிக்னேச்சர் பாருங்கள், உண்மையான செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.